வணக்கம், நான் வதீஸ்வரன். இன்று ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அத்தியாயத்துக்குள் நான் போக முன்னுக்கு ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக ஒன்று சொல்லுவோம். என்னுடைய வீடியோக்களுக்கு இப்பொழுது கடந்த இரண்டு நாட்களாக யாரோ ஒருவர் தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார், நான் வந்து முறையற்ற காட்சிகளை பகிர்கின்றேன்னு சொல்லி. ஸோ ஆகவே நண்பர்களே, நான் அப்படி ஒரு காட்சியும் பகிரவில்லை, என்னுடைய சொந்த கதையை தான் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கோ, உங்களுக்கு ஏதாவது என்னோட அதில் முரண்பாடு இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் இல்லை எனக்கு சொல்லுங்கள். இல்லை விட என்னுடைய யூடியூப் சேனல்லையே என்னுடைய இமெயில் அட்ரஸ் நான் போட்டிருக்கேன், அந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஆரோக்கியமான ரீதியில் இதை கொண்டு போகலாம், நீங்கள் ப்ளாக் பண்ணி முயற்சிக்க வேண்டாம் என்பதை நான் உங்களோட தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. ஸோ இண்டியன் வீடியோக்களை நாங்கள் போகலாம். ஆகவே நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து வன்னிக்குள்ளே போனால் பிறகு புதுக்குடியில் போய் வசித்து வாரோம். வசித்து கொண்டு வரையக்குள்ளே நான் புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயத்தில் தான் படித்தினான் என்று சொல்லி இதற்கு முதல் எபிசோட்களில் நாங்கள் சொல்லியிருக்கேன். பார்க்காதவர்களுக்கு போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் அங்கே படித்து கொண்டு இருக்கேக்கில் வந்து நான் வந்து சாரணர் இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அப்போ சாரணர் இயக்கத்தில் இருந்தபடியே எனக்கு நிறைய அனுபவங்களை இந்த சாரணர் இயக்கம் வந்து பெற்று தந்ததோடு நிறைய வெளி நண்பர்களோட தொடர்பு கிடைத்தது. என்ன, நாங்கள் சாரணர் இயக்கத்தில் இருக்கேக்குள்ள வந்து நாங்கள் கேம்பிங் போவோம், அல்லது ஒரு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட், இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ் மீட், இப்படியான எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து டியூட்டி கண்டு போவோம் புதுக்குடி மகாவித்தியாலயத்தில் நடக்கிறது. அதை விட வெளியில் கேம்பிங்னு சொல்லி எங்களை கூட்டி கண்டு போவாங்கள். அப்போ அந்த இடத்துல நான் சாரணர் இதில் வந்து மிகவும் மும்முரமாக ஈடுபட்டேன். அப்போ எங்களுடைய அம்மா வந்து ஜோசித்தா நான் இப்படி குளப்படி செய்கிறதுக்கு இந்த சாரணர் இயக்கமும் ஒரு காரணம்னு சொல்லி என்னை வந்து சாரணர் இயக்கத்துலேருந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து முடிவெடுத்து நிற்க சொன்னால், நான் போய் இப்படி அம்மா சொல்கிறான்னு சொல்லி எங்களை சாரணர் பொறுப்பாசிரியருக்கு சொல்ல அவர் சொன்னார், அப்படி நிற்கல, அது நீ ஆல்ரெடி மூன்று வருஷம் இருந்துட்டாய், நீ இப்படி நிற்கல, அதை கண்டினியூவாக செய்வோம்னு. அப்போ எங்களுடைய அம்மா வந்து புதுக்குடியிருப்பு பாடசாலையின் அதிபர் அப்பைகள் இருந்தவர் வந்து பி கே சிவலிங்கம் சார். சிவலிங்கம் சார்கிட்ட கூட ஒரு நாள் வந்து எங்களுடைய அம்மா கேட்டவா, இவர் சரியான குளப்படியாக இருக்குது, வீட்டுக்கு பிந்தி வரார், கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் இருக்குது, இந்த சாரணர் இயக்கத்தோடு சொல்லி தான் அவர் தெரிகிறார், எங்களுக்கு செய்ய இல்லாமல் இருக்கணும்னு. அப்போ எங்களோட சிவலிங்கம் சார் சொல்லி போட்டார், அப்படியெல்லாம் நீ படையலாது, நீங்கள் உங்களோட மகன் இங்கே படிக்கணுமோன்னு சொன்னால் அவர் கட்டாயம் சாரணர் இயக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி. அப்போ நான் அங்கே சாரணர் இயக்கத்தில் தொடர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்படியே விட்டுட்டா. இருந்து கொண்டு வரையலாம். இப்போ நான் நேற்று எபிசோடில் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அந்த கட்டாய போர் பயிற்சி என்று சொல்லி ஒன்றுக்கு வந்து அழைப்பு விடுபடுது இயக்கம். அப்போ நான் பத்தாம் ஆண்டு படிக்கிறேன், பத்தாம் ஆண்டுக்கு மேற்பட்ட ஆட்கள் எல்லோரும் பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு பாடசாலை பிள்ளைகள் என்னபடியே எங்களுக்கு வந்து காலம் 5:30 வந்து நாங்கள் போகணும் புதுக்குடி மகாவித்தியாலய கிரவுண்டுக்கு வந்து நாங்கள் வரணும். மற்ற பொதுமக்கள் வந்து பின்னேறம் மாலையில் வந்து 4 மணிலேருந்து 5:30 மட்டும் வந்து அவைக்கு வந்து ஒரு அங்கங்கே இருக்கிற பாடசாலைகள் கிரவுண்டுகளில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மாமனுடைய ஆட்கள் வந்து பயிற்சி கொடுக்கும். பயிற்சி கொடுக்குறாண்ட எப்படின்னு சொன்னால், முதல் நாள் போயிருக்கில் வந்து இந்த சும்மா எக்ஸசைஸ் தான், பிடி எக்ஸசைஸ் மாதிரி ஓடுறது சுற்றுறது வாரது என்று சொல்லி அப்படி ஒரு எக்ஸசைஸோடு தான் முதல் போய் கொண்டு வந்தது. பிறகு உங்களை சொல்லிச்சு நம்ம வந்து அந்த ஒரு இந்தளவு நீளத்துக்கு ஒரு கொட்டன் ஒரு மரத்தில் அந்த தடி கொண்டு வந்து கொண்டு வர சொல்லி, அப்போ அதை கொண்டு தான் ஓட வழிக்கிட்டால் எனக்கு என்று சொன்னால் போரிங்காக போயிட்டுது. எனக்கு வந்து அதில் பெருசாக ஈடுபாடுகள் ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், போகிறே இல்லை விடிய வேலைன்னா 5:30 வந்து நான் எளிமையாக போகிறேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் வாரது. அப்போ பொதுமக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பொதுமக்கள் கட்டாயம் போகணும், அப்படி போவாட்டி வந்து எங்களுக்கு நிவாரணத்தை வெட்டிட்டு ஜிஎஸ் ஊடாக. அப்போ எல்லோரும் வந்து போகிறது கட்டாயம் போகணும்னு சொல்லி போகிறது. கோம்பாவ் விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் நடந்த பயிற்சிக்கு போகிறது, ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலையில் நடந்த பயிற்சிக்கு போகிறது பின்னேரங்களில், அதே பிறகு அப்படியே அப்படி பொது கிரவுண்டுகள் ஸ்கூல்களில் இருக்க நடந்த எல்லா இடத்துக்கும் எல்லோரும் போகும். ஸோ அப்படி போய்கொண்டு இருக்கீங்களா, இப்போ நாங்கள் போகிறையில் தானே, அப்போ போகிறையில் என்னொன்று என்ன செய்கிறேன்னு சொன்னால், இன்டர்வெலுக்கு பிறகு அதாவது பாடசாலை இடைவேளைக்கு பிறகு போகாதார்கள் எல்லாம் வந்து கூட்டி கொண்டு திருப்பி போய் மத்தியான வெயிலுக்குள்ளே வச்சு எங்களுக்கு திருப்பி பாய்ச்சி தர தொடங்கிட்டோம். இப்போ எனக்குண்டா உண்மையை கொஞ்சம் கூட அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் என்ன செய்தேன், நான் மட்டுமில்லை என்னுடைய நண்பர்கள் சிலர் என்ன செய்து, எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே என்னுடைய பாடசாலை எங்களோட படித்த படி என்ற வந்து வீடு இருந்தேன். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், முதல் 4 பாடத்தின் கொப்பி தான் கொண்டு வருவோம். படி என்ற வீட்டை கொண்டு சைக்கிளை விட்டுட்டு நாங்கள் முதல் 4 பாட கொப்பியை எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து நாங்கள் படிக்கிறோம். இடைவேளை பெல் அடித்த உடனே நைஸாக அப்படியே வந்து வேலிக்கால பூந்து அல்ல கிரவுண்ட் கேட்டுக்களால் பூந்து அந்தபடி எந்த வீட்டை போய் சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு வீட்டை போயிட்டோம். இப்படி அந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் போகாமல் ஒழிச்சொழிச்சு சுற்றி கொண்டு தெரிஞ்சோம். இப்போ இப்படி போய் கொண்டு இருக்கல அரசியல் துறை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், வீதிகளில் வந்து டென்ட் அடித்து, அதாவது போரில் வந்து காயப்பட்ட போராளிகள் எல்லாம் வந்து அரசியல் துறையிலிருந்து
அவ ரோட்டால போயிருக்கல இப்ப 15 வயதுக்கு எங்களை பார்த்து ஒரு மண்டபம் வேற அளவை பார்த்து மறைச்சு கதைக்க தொடங்கி இப்ப எங்களுக்கு எனக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு அப்ப நாங்கள் என்ன செய்யறோம் நான் பள்ளிக்கூடத்தால வந்து அப்புறம் பின்னேற 3 மணி டியூஷன் போவோம் அவன் டியூஷன் போயிருக்கல எப்படியும் ஒரு 3-4 இடத்துல சந்திக்கிறோம் என்ன நான் இங்க இருந்து 8-ஆம் வட்டம் இடத்துக்கு போறது ஜோன் கல்வி நிலையத்துக்கு அப்ப போயிருக்கல வந்து எங்களுக்கு நிறைய இதை சந்திச்சு போக வேண்டியதால நாங்கள் என்ன செய்யறது உங்களுக்கு ஆரம்பத்துல வேற வேற குச்சி சொல்லுங்க இல்லை காலையெல்லாம் விட்டு 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 போய் ஒரு மாதிரி போய் சேர்ந்துறது அப்படி கொஞ்ச நாள் போய் கொண்டு கேட்கல இப்ப இல்லாடி சிலவேல என்னொரு இப்படியே நடக்கிறது இப்ப நாங்கள் அங்க அதுக்கு இதுல இருந்து ஒரு 200 மீட்டர் கங்கால ரோட்ல நிக்கிறோம்னு சொன்னா நான் என்ன செய்யறது இங்க இருந்து வேகமா சைக்கிள் உள்ளே கொண்டு போய் அவ வந்து மறைப்பினோம் கையை காட்டி மறைப்பினோம் மறைக்க நாங்கள் பிரேக் இல்லைன்னு சொல்லி இப்படி பிரேக் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுது அப்படி பேசாம விட்டுருவோம் அப்படி எல்லாம் நாங்கள் அப்படியே மாத்திக்கொண்டு நாங்கள் தெரிஞ்சது இப்படி இதெல்லாம் ஒரு நான் ஒரு சின்ன படியனா 15 வயசு படியனா இதெல்லாம் நான் ஒரு அனுபவித்த விடயங்கள் இப்போ நான் திரும்பி யோசிச்சு பார்க்கல இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் இடம்பெயர்ந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வேதனையான விஷயமா இருந்தாலும் அந்த டைம்ல வந்து நான் இது ஒரு வேதனையான விஷயமா நான் தான் உணர்றேன் அப்போ இப்படி இருக்கல நாங்கள் வந்து படியல் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் கலவை வந்து குளங்களில் குளிக்க போகிறது அப்போ நான் எல்லாம் வீட்டை போய் சொல்லிட்டு போகிறேன் அம்மா சொல்கிற சனிக்கிழமை இன்றைக்கு மத்தியானம் பெற மாட்டோம் பின்னேற மட்டும் கிளாஸ் இருக்குது அங்கே ப்ராக்டிக்கல் இருக்குது இங்கே ப்ராக்டிக்கல் இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் தப்பி ஓடுறது ஓடி போய் குளங்களில் குளிச்சுட்டு பின்னேறம் பாடுறது வீட்டுப்பெல்லாம் காஞ்ச அப்புறம் பின்னேறம் பாடுறது சில வேலை வந்து யாராவது வந்து எங்களை சொல்லி கொடுத்துருவாங்க பெரியம்மா இந்த மகனாக்கள் சரி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி சனல் அடி விழும் எனக்கு திருப்பி தொடங்கிடுவோம் உங்களைப்படியே அப்படி ஸோ இப்படி நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறதுக்குள்ள தான் வந்து அங்கே ஓயாதலைகள்னு சொல்லி ஒரு சமரம் இடம்பெற்றது ஏனையின் பாதையை பிடிச்சிருந்த இராணுவத்தை வந்து இங்கால முகமால வரையும் அங்கால வந்து ஓமந்த வரையும் வந்து கொண்டு போய் விட்ட ஒரு போராட்டமாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த சண்டை வந்து 24-ல் இருந்து 48 மணித்தியாலத்துக்குள்ளே முடிஞ்சுது டக்குன்னு முடிஞ்சுது இந்த சண்டை அப்போ அங்கே பெரிய விடுதலை புலிகளுக்கு அதை பிடிச்சி ஒரு வெட்டி நிறைய வெற்றிகுள்ளெல்லாம் அந்த நேரம் வந்து இந்த எல்லப்படைன்னு சொல்லி இருந்த ஆக்கள் அதில் வந்து இன்னுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு வந்து விடுதலை புலிகள் வந்து கூட்டி கொண்டு போனது அவையில் ஆயுதம் பயிற்சி ஒன்றும் இல்லை சப்ளை பண்ணுறது கூட்டி கொண்டு போய் அங்கே வச்சு சப்ளை பண்ண பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து போனவே அங்கே போய் இருந்தது பிறகு யுத்தம் கடுமையாக விரைக்கலாம் அந்த எல்லப்பட மக்கள் படையன்னு சொல்லி என்னென்ன உருவாக்கி மக்கள் படையை வச்சு அது போரில் போர் புரிஞ்சான்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டாங்க அந்த நேரம் நாங்கள் உள்ளுக்கு இருக்கையில் பட் இந்த ஓயாதலை டைமில் வந்து நாங்களாக போனோம் அப்போ தான் எனக்கு இந்த ஏலெவல் படித்த அண்ணன்மார்கள்லாம் வந்து எங்களுக்கு அந்த நேரம் இராணுவத்தில் பயன்படுத்தின இந்த பிசில்ன்ற இந்த நாடா ஸ்கவுட்டில் இருக்கேக்க அதெல்லாம் எங்களுக்கு கொண்டு தெரிவிக்கணும் அப்போ நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்போ எனக்கு நல்லதா நான் ஒரு நாள் பின்னேரம் வந்து டியூஷனுக்கு போகிறேன் டியூஷனுக்கு போகிற டைம் வந்து இயக்கத்தினுடைய கேம்பர்லேருந்து மேலே வெடி வைக்கிறாங்க அப்போ என்னடான்னு சொல்லி விசாரித்தா ஆணையரவு கேம்ப் வந்து பிடிச்சிட்டோமாம் என்று சொல்லி வந்து அந்த கொண்டாடுறதுக்காக தான் மேல் வெடி வைக்கிறோமான்னு சொல்லி சொல்லிட்டு நான் நம்பல சும்மா போங்க ஆணையரவாது நீங்கள் பிடிக்கிறதாதுன்னு சொல்லி போட்டு போனால் அன்னைக்கு பின்னேரம் 5 மணிக்கு இளநாதன் பேப்பர் வருது அதில் ஆணையரவு படைத்தளம் விழுந்தது அப்படின்னு சொல்லி பெரிய ஹெட்லைன்ஸ் எல்லாம் போட்டு வந்ததை நான் பார்த்தது வந்து இன்றைக்கும் இன்றைக்கு மறக்க முடியாது ஞாபகமாக இருக்குது ஸோ இப்படி போய்கொண்டு கேட்கலாம் ஜோன் கல்வி நிலையத்தால் வந்து ஒரு கல்வி சுற்றுலான்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறது அந்த சுற்றுலாவிலேயும் வந்து எனக்கு நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அந்த விடயங்களையும் அந்த நடந்த எனக்கு இந்த மறக்க முடியாத அனுபவங்களையும் அடுத்தடுத்து வார அத்தியாயங்களில் வந்து நான் கதைக்க போகிறேன் ஆகவே நான் உங்கள்கிட்ட மீண்டும் ஒரு முறை கேட்குறேன் என்னுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ என்னுடைய சேனலை ரிப்போர்ட் பண்ணாதீங்கோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு வந்து நேரடியாக மெயில் பண்ணுங்கோ இல்லை கமெண்ட் பண்ணுங்கோ ஆரோக்கியமாக நாங்கள் விவாதிக்கலாம் ஆகவே மீண்டும் நாளையும் உங்களுடைய சந்திக்கிறேன் நன்றி.